விஷ்ணுவோட தச அவதாரங்கள்லயே ராமர் கிருஷ்ணர் மற்றும் நரசிம்மருக்கு மட்டும்தான் கோவில்கள் நிறைய இருக்கு. மற்ற அவதாரங்களுக்கு கோவில்கள் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது கிடைச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், தசாவதாரத்துல ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் தவிர மற்ற அவதாரங்கள் கல்கியை தவிர கல்கி அவதாரம்னு எடுக்கல அப்படிங்கறதுனால கல்கிக்கு இல்லை கோவில். மற்றபடி கடைசி அவதாரமான கல்கியை தவிர மற்ற 9 அவதாரங்களுக்கு கோவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன தேடல். அதுல வந்து எனக்கு கிடைச்ச விடை இருக்கு, ராமகிருஷ்ணர் நரசிம்மர் தவிர மற்ற அவதாரங்களுக்கும் கோவில்கள் இருக்கு, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சில கோவில்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சது. சரி, அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதுல முதல் வீடியோவா முதல் அவதாரமான மத்ஸ்யாவதாரம், அதாவது மீன் ரூபத்துல முதல் அவதாரமா விஷ்ணு எடுத்த அவதாரம் மத்ஸ்யாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்ஸ்யாவதாரத்துக்கான கோவில்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரேரா கோவில்கள் இருக்கு. பழைய காலத்து கோவில்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியாலேயே 2 கோவில்கள் தான் இருக்கு. அதை தவிர போனஸா 2 கோவில் புதுசா கட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தியும் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பழைய அந்த காலத்து கோவில்கள், 2 புது கோவில்கள் பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். மத்ஸ்யாவதாரத்துக்கான முதல் கோவில் வேத நாராயண சுவாமி கோவில், நாகலாபுரம் அப்படின்னு ஆந்திர பிரதேசல இருக்கு. இந்த கோவில்ல மகாவிஷ்ணு மத்ஸ்யாவதாரத்துல இருக்காரு. மூலஸ்தானத்துல மத்ஸ்யாவதார பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்காரு. இந்த கோவில்ல பெருமாள் சங்கு சக்கரத்துல சக்கரம் தன்னோட சுதர்சன சக்கரத்தை பிரயோக வியூகத்துல வச்சிருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் மாங்காடு அந்த கோவில் வீடியோ போட்டிருந்தோம், அதுலயும் பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து தன்னோட சுதர்சன சக்கரத்தை பிரயோக வியூகத்துல வச்சிருந்தாரு. அதாவது பொதுவா சக்கரம் கையில இப்படி அந்த சக்கரத்தோட ஃபேஸ் தெரியற மாதிரி இந்த மாதிரி தான் வச்சிருப்பாரு. பிரயோக வியூகம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரத்தை விடுறதுக்கு ரெடியா இப்படி திருப்பி வச்சிருக்காரு. சக்கரம் வந்து இப்படிதான் இருக்கும், சுதர்சன சக்கரம் இந்த ஃபேஸ்ல இருக்கும், அதோட எட்ஜஸ் மட்டும்தான் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கிறது தான் பிரயோக சக்கரம்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிரயோக சக்கரத்துலதான் இந்த கோவில்லையும் வச்சிருக்காரு. இந்த கோவில் ராஜா கிருஷ்ண தேவராயரால கட்டப்பட்ட கோவில். அவரோட அம்மா பேரு நாகாம்பாள். ஸோ அவரோட அம்மா பேர் தான் இந்த ஊருக்கே வச்சிருக்காரு, நாகலாபுரம் அப்படின்னு. இந்த ஊருக்கே கிருஷ்ணதேவராயரோட அம்மா பேர் தான் வச்சிருக்காங்களாம். இந்த கோவில்ல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய பூஜை அப்படின்னு ஒன்னு நடக்குது. வருஷத்துல ஒரு தடவை தொடர்ந்து 3 நாள் பெருமாள் மேல சூரிய வெளிச்சம் படுது. முதல் நாள் பாதத்துல, 2வது நாள் மார்பகத்துல, 3வது நாள் தலையிலயும் படுது. ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த கோவில்ல ரூஃப்லயோ இல்ல ஜன்னல் வழியாவோ எந்த சூரிய ஒளியும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் கோவில். ஆனா சூரிய ஒளி எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துல இருந்து 600 அடி தள்ளி இருக்கிற கோவிலோட வாசல் வழியா அந்த சூரிய ஒளி வருது. இது வந்து ஒரு பெரிய மிராக்கிள்னே சொல்லலாம். கரெக்டா சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆற நேரத்துல 15 நிமிஷம் மட்டும்தான் இந்த சூரிய ஒளி பெருமாள் மேல படும். இந்த நாள் அந்த பல்குண மாசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாசத்துல 12, 13 மற்றும் 14 தேதிகள்ல இந்த மாதிரி சூரிய ஒளி பெருமாள் மேல படுறது ஒரு பெரிய ஆச்சரியம்னு சொல்றாங்க. மத்ஸ்யாவதாரத்துக்கான 2வது கோவில் மத்ஸ்ய நாராயண சுவாமி கோவில், ஹிக்தால் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கோவில் இது. இந்த கோவில் உருவான ஒரு சின்ன கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ அம்பலம் பூச்சி வெங்கடாச்சலா அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். அவருக்கு கனவுல இங்க இருக்கிற துங்கபத்ரா நதியில மத்ஸ்யாவதார பெருமாள் சிலை இருக்கு, அதை எடுத்து பூஜை பண்ணு அப்படின்னு ஒரு நாள் வந்துதான். இது ஏதோ ஒரு கனவுன்னு நினைச்சிட்டு அவர் விட்டுட்டாரு. ஆனா தொடர்ந்து இந்த கனவு அவருக்கு நிறைய தடவை வந்துட்டே இருந்துதான். அதனால இவர் வந்து அந்த காலத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்னு. உடனே மன்னர் ஒரு சில ஆட்களை நியமிச்சு துங்கபத்ரா நதியை தேட சொல்றாரு. அப்படி தேடும்போது நிஜமாவே ஒரு மத்ஸ்யாவதார பெருமாள் கிடைச்சுதான். ராஜா வந்து இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த பெருமாள் வந்து உங்க கனவுல தான் வந்தாரு, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் சிலைய கொடுத்துட்டாராம்.
இப்ப வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. இந்த கனவுல பெருமாள் வந்து இந்த ஊர் இப்ப அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஊரை சொல்லி அங்க போய் நீ எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவரும் அந்த அந்த ஊருக்கு போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த மக்கள் கிட்ட இருந்து ஒரு சின்ன நிலத்தை வாங்குறாரு. அந்த நிலத்துல இந்த இந்த சிலையை வச்சு ஒரு சின்ன கோவில் கட்டியிருக்காங்க. இதுதான் மச்ச நாராயண சுவாமி கோவில். இந்த ரெண்டு கோவில்கள் மட்டும்தான் மீன் வடிவத்துல மச்சியாவதாரத்துல மகாவிஷ்ணுவை வணங்குறாங்க. இது ரெண்டு தான் பழமையான கோவில்கள். ஸோ இதை தவிர இப்போ புதுசா கட்டின ரெண்டு கோவில்களும் இருக்கு. அதாவது நம்ம சென்னையில புத்தண்டிங்கிற ஏரியால ஓஎம்ஆர் ரோட்ல ஒரு அழகான மச்ச நாராயண கோவில் இருக்கு. இது வந்து சின்மய ஆசிரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கோவில். இது ரொம்ப மாடர்னான ஆனா அழகான ஒரு கோவில். இதே மாதிரி பெங்களூர்ல ஒரு கோவில் இருக்கு, மச்ச நாராயணா கோவில் ஓம்கார் ஆசிரம் அப்படின்னு சொல்லி. அங்கேயும் மச்சியாவதார பெருமாளை வழிபடுறாங்க, அழகான ஒரு கோவில். சோ தசாவதாரத்துல ராமர் கிருஷ்ணர் நரசிம்மருக்கு மட்டும் கோவில் இல்ல, மச்சியாவதாரத்துக்கும் கோவில் இருக்கு. ரொம்ப அழகான நாலு கோவில்கள் பத்தி இன்னைக்கு பார்த்தோம். சோ இதே மாதிரி இன்னும் கூர்மாவதாரம் வாமன அவதாரம் மாதிரி கோவில் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மத்த அவதாரங்களுக்கும் கோவில் இருக்கு. சோ அது வந்து ஒவ்வொன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரப்போகுது, மிஸ் பண்ணாம பாருங்க. இதை தவிர டெம்பிள் மிஸ்ட்ரி சீரீஸ்னு ஒன்று தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். மூணு வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் எப்படியும் வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது டெம்பிள் மிஸ்ட்ரிஸில் போட நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோவில்கள் பற்றி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரீமா பண்ணலாம்.